சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சியாக்கா ஹேர் பேக் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண போறோம் நம்மளுடைய ஹேருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஏதாவது புதுசா பாக்குறதா இருந்தா பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே நம்மளுடைய ஹேருக்கு வந்து யூஸ் பண்றது இல்லை. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து நேச்சுரலா நம்ம வீட்டுல அரைச்ச சியக்காய் வச்சுதான் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். நம்மளுடைய ஹேர் வந்து அடர்த்தியாவும் நல்லா வந்து நமக்கு முடி கழியாம நல்லா அடர்த்தியா நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். நல்லா வந்து நம்மளுடைய ஹேர் வந்து ஒரு லுக்கு கொடுக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து முடி கழியாம இருந்தாலே நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து ஒரு அடர்த்தியான காணப்படும். வாங்க இந்த ஹேர் பேக் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கறத அப்ளை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம வந்து இன்னைக்கு அப்ளை பண்ண போறோம். அந்த ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு வந்து அப்ளை பண்ண போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும்தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம அதிகமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் பேக் போடுவோம். சோ நம்ம இப்ப வந்து நான் எப்படின்னா நார்மலா நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து என்னோட தலையில வந்து அப்ளை பண்ணிருக்கிறேன். இப்போ வந்து இது ரைஸ் வாட்டர், ரைஸை நல்லா கலைஞ்சிட்டு அந்த முத தண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா எடுத்து வச்சிருக்கிறேன். சோ இதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹேர் பேக் போட போறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து என்னுடைய ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிரலாம். இப்போ வந்து ரைஸ் வாட்டர் அப்படியே எடுத்து என்ன பண்ணா நீங்க காட்டன் கூட வச்சுக்கலாம், வச்சுட்டு அப்படியே வந்து தலையில வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ப்ரே பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஹேர் இதுல வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைக்குள்ள நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் அல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து நீங்க அந்த முனி விரலை வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது ஏன் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், அது மட்டும் இல்ல நல்ல ஒரு அடர்த்தியாகவும் நம்மளுடைய ஹேரை வந்து வளர வைக்கும். ஒரு இடம் விடாம நல்லா வந்து அப்ளை பண்ணிருங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒரு காட்டன், நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி அப்படி இல்லைன்னா காட்டன் எடுத்துட்டு நல்லா வந்து டிப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து அப்படியே வச்சு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து லைட்டா வந்து அப்படியே மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஹேர்ல தலையில இருந்து நம்ம ஹேர் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டோம். சோ அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மசாஜ் நம்ம வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா சியக்கா ஹேர் பேக் தான். அது எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ என்னுடைய ஹேருக்கு தேவையான அளவு நான் 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இது இப்ப தான் ரீசெண்டா நம்ம வந்து ஒரு 10 கிலோ கிட்ட அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்ப 2 கரண்டி இந்த கரண்டிக்கு எடுத்துட்டேன். என்னுடைய ஹேருக்கு சரியா இருக்கும். நான் இப்போ கொஞ்சமா நான் பாதிய வந்து என்னுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு இப்ப பாதிய வந்து வச்சிருக்கிறேன். இந்த ரைஸ் வாட்டரை தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ ஹேர் பேக் செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன். நான் இப்போ இத அப்படியே ஊத்திட்டேன். ஊத்திட்டு நம்ம வந்து கைட்டே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து கட்டியா அப்படி குழு குழுன்னு இருக்கணும், அந்த பதத்துக்கு நம்ம வந்து கலக்கிக்கிடலாம். அப்படி பத்தலைன்னா நீங்க கொஞ்சமா ரைஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல அரைக்கிற சியக்காய் வந்து நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும், அது மாதிரி ஒரு கலரே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நல்லா வந்து குழு குழுன்னு நீங்க வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்மளுடைய ஹேர் பேக் வந்து இந்த அளவுல நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ற மாதிரி கொஞ்சம் கட்டியா இருக்கணும், இந்த அளவு போதும். இப்போ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுவோம். இப்ப ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்றதுனால நம்ம வந்து அப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிரலாம். இவ்வளவுதான் இந்த கட்டியா நமக்கு பதம் இருக்கட்டும்.
இப்போ என்னோட ஹேர்ல வந்து நான் எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. இப்போ வந்து என்னோட ஹேர்ல வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். நம்ம எப்பவும் ஹேர் பேக் அப்ளை பண்ற மாதிரி நல்ல வகுந்து வகுந்து அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல அரைக்கிற சீயக்காய் வந்து அவ்வளவா முறை வராது. முறை வரல அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுடைய தலையில உள்ள அழுக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் பிசிறு இது போனாலே போதும், நம்மளுடைய ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இப்ப பாக்குறதுக்கு என்னுடைய ஹேர் வந்து எவ்வளவு கருப்பாகவும் நல்ல சைனிங்காகவும் இருக்கு பாருங்க. நமக்கு இப்படி இருந்தாலே நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.